லட்சுமி ராது சேனல். இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷனலான களிக்கஞ்சி தோசை. இந்த தோசை வந்து எனக்கு எங்க கொள்ளுப்பாட்டி எங்க அம்மாவுடைய பாட்டி வந்து செய்வாங்க. அவங்க வந்து கேரளா பேஸ்டவங்க. அவங்க வந்து அந்த தோசை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்கு வந்து நம்ம எண்ணெய் எல்லாம் விடவே வேண்டாம். அண்ட் அதுல வந்து கஞ்சி காய்ச்சி இது பண்ணுவோம் விடுவோம். ஆக்சுவலி அதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா அரிசி ரெண்டு அழாக்கு பச்சை அரிசி போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு 1.5 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு இதை அரைச்சிட்டு இந்த அரைச்ச மாவு வந்து அந்த ஜாரில் இருக்கும் இல்லையா, அதை தண்ணி ஊற்றி நல்லா இது பண்ணிட்டு ஸ்டிர் பண்ணிட்டு கலக்கிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் வச்சு கஞ்சி மாதிரி காய்ச்சி அந்த மாவில் விடணும். விட்டுட்டு தேங்காய் எண்ணெயை இதை பாருங்க இங்கே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தோசைக்கல்லில் தேங்காய் எண்ணெயை தடவி விட்டுருணும். ஏதாவது ஒரு பேப்பரோ துணியோ வச்சு தேங்காய் எண்ணெயை தடவி விட்டுருணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒரு தோசைக்கு எண்ணெய் விட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த தோசையை எப்படி அரைச்சிட்டு எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை. அதே மாதிரி இந்த இது வந்து அந்த மாவு அரைச்சிட்டு அலம்பி விட்ட தண்ணி. இதுக்கு இப்போ நம்ம தேவையான உப்பு போடணும். 2 அழகு அரிசி போட்டிருக்கேன். தேவையான உப்பு போட்டுருங்க. சில பேர் இதில் தேங்காய் கூட சேர்ப்பாங்க. ஆனால் வந்து ஒரிஜினல் களிக்கஞ்சி தோசைக்கு நம்ம இதெல்லாம் போட மாட்டோம், தேங்காயெல்லாம் போட மாட்டோம். நம்ம வெறுமனே அப்படியே தான் பண்ணுவோம். நீர் தோசைக்கு நம்ம தேங்காய் போடுவோம். நீர் தோசை இன்னொரு நாள் இன்னொரு ஒரு வீடியோவில் நாங்கள் காட்டுறோம். இப்போது இந்த எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த இதை வந்து என்ன பண்ணணும்னா காய்ச்சணும், கஞ்சி மாதிரி காய்ச்சணும். இப்போது அரைச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, கழுவி விட்ட தண்ணி. அந்த தண்ணி தோருக்கு பாருங்கள். இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி கஞ்சி மாதிரி காய்ச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, வெறும்னா அடுப்பில் வச்சு ஒரு 3 or 5 மினிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். இதை என்ன பண்ணணும், இந்த மாவில் அப்படியே கொட்டணும். மாவில் கொட்டணும். அதுக்கப்புறமா இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி. இந்த மிக்சி அலம்பி விட்ட தண்ணியை விட்டால் கூட போதும். இது பாருங்கள் மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா பேப்பரோ துணியோ இருந்தால் நல்லா இது பண்ணி விடுங்க. ரொம்பலாம் எண்ணெயே வேண்டாம். ஒரு தடவை முதல் தடவை நம்ம எண்ணெய் விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயே விட வேண்டாம். தோசை விடுறது வந்து இதுக்கு வந்து இந்த கரைச்ச மாவு தோசையெல்லாம் விடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி தான் விடணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா நிறுத்தி நிதானமான ஃப்ளேமில் இது பண்ணுங்கள். அது ஃபஸ்ட்டு தோசைங்கிறதுனா இப்படி வந்துருக்கு. இந்த தோசையில் நீங்கள் தேவைன்னா தேங்காய் கூட போடலாம், ஒன்றும் தப்பில்லை. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் அந்த மாவில் விட்டுட்டீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஆப்பம் டேஸ்ட் மாதிரியும் வரும். இது மெயின் வந்து அந்த களி கஞ்சி அந்த அரிசி மாவு அரைச்ச இதோட தண்ணி கஞ்சியாக காய்ச்சிரும் பாருங்கள், அதுதான். இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா எண்ணெய் ரொம்ப கிடையாது. அட் த சேம் டைம் வேறு எந்த ஒரு இதுவும் இன்க்ரீடியன்ஸும் கிடையாது, வெறும் அரிசி மட்டும்தான். முதல் தோசை உங்களுக்கு இப்படி இப்படி வந்ததுன்னா கூட இந்த பாருங்க இன்னொரு தோசை கொஞ்ச நேரம் வேகட்டும். இது வந்து நாங்கள் இதெல்லாம் நானே ரொம்ப வருஷம் ஆச்சு. எங்கள் சின்ன வயசில் எங்கள் கொள்ளுப்பாட்டி வந்து இதெல்லாம் பண்ணி தருவாங்க. அம்மாவோட பாட்டி அவங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஃபன் பண்ணி தருவாங்க. அப்படி உங்களுக்கு போன தடவை பாருங்க இந்த மாவு வந்து கொஞ்சம் அந்த தோசை கொஞ்சம் பிஞ்சாப்பில் இருந்தால் இந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். அது வந்து உங்களோட இஷ்டம். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி, தேங்காய் சட்னி தான் ஆப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இது ஆனியன் சட்னி,
தக்காளி வெங்காய சட்னி அதெல்லாம் சாப்பிடலாம். இந்த தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருக்கேன் நான். வெறும் பொட்டுக்கடலாம் போடல, வெறும் தேங்காய் அண்ட் பச்சை மிளகாய் தான். அதை போட்டு அப்படி சாப்பிட வேண்டியதுதான். இதுதான் களிக்கஞ்சி தோசை. என்ன வியூயர்ஸ், உங்களுக்கு இந்த தோசை பண்ணி பாருங்க, பிடிச்சதுன்னா கமெண்ட்ல போடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் ஆவலோட எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், இட்ஸ் குட் பை ஃப்ரம் லக்ஷ்மி ராது. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.